வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே சுலபம், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக நல்லா வறுபடட்டும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதோட கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை பலூன் மாதிரி ஊதி வரணும். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சு அதே பவுலில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 2 கப் அளவு நான் சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ்டட் சேமியா அப்படி இல்லை அப்படின்னா அன்ரோஸ்டட் சேமியா எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். அன்ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு, நல்ல ஸ்மெல்லு வரும், வறுபட்ட ஸ்மெல்லு. நெய்யிலே நல்லா வறுத்து எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் சேமியா எடுத்தனால 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியாவை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். 3/4 பதம் நல்லா வெந்துடும், வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி 3/4 நல்லா வெந்துருச்சு. இதோட 1 கப்புக்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்க்கணும். 2 கப் நான் சேமியா எடுத்தனால 1/2 கப் அளவு சுகர் சேர்க்குறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த சுகரு. இது சுகர் சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும், நல்லா தண்ணி விட்டுரும், சர்க்கரை பாகு ஆன மாதிரி தண்ணியாயிரும். இதை ஒரு 5 நிமிஷம், 3-5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் நல்லா திக்காயிரும். அந்த சுகர் சிரப்புலையே நல்லா வெந்துடும் சேமியா. அந்த மாதிரி வேகட்டும் ஃபுல்லாக. இப்போ அந்த சர்க்கரை பாகுலையும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஃபைனலாக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் கலர் பவுடர், ஆப்ஷனல் தான் கலர் பவுடர். உங்களுக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கணும் அப்படின்னா லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கலர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை அது மேலே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான சேமியா கேசரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.